எக்ஸிபிஷன் போனா தான் நல்ல பெரிய அப்பளமா கிடைக்கும். அந்த எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பர்பிள் பர்பிள் கலர்ல இருக்கு. ஏ இது பார்க்க கியூட்டா இருக்கு, மஷ்ரூம் மாதிரி இருக்கு. அடுத்தது இந்த பிடிஎஸோட பிளாக் காஃபி, இதை குடிச்சு பார்க்க. எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக அவ்வளோ தின்னாக இருக்கு பாருங்க. இது அப்படியே சிப்ஸ் மாதிரி சாப்பிடலாம். Like and subscribe, press the button down. Hello friends, welcome back to my channel, Live with me in Japan. இன்றைக்கி நான் வந்துட்டு ஷாப்பிங் பண்ண வந்திருக்கேன். ரொம்பவே ஒரு வித்தியாசமான கடைக்கு வந்திருக்கேன், ஸ்பெஷலான கடைக்கு. எல்லாருக்குமே வந்து பிடிச்ச கடை அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே ஃபேவரட்டான கொரியன் ஸ்நாக்ஸ் ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். அங்கே பாப்புலரான ஸ்நாக்ஸ்லாம் இங்கே கிடைக்கும், ஸோ அதை தான் ஷாப் பண்ணலான்னு வந்திருக்கோம். எனக்கு தெரியல எவ்வளோ ப்ரைஸ் எந்த மாதிரி இருக்கும் இங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் வந்து ஒரு லிமிட் வச்சுருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 10 ஸ்நாக்ஸ் போல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் பொறுத்து அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவேன். மேக்ஸிமம் வந்து ஒரு 2000 யென்குள்ளே ஷாப் பண்ணலான் இருக்கேன், பார்க்கலாம். எனக்குமே வந்து அவ்வளோவா தெரியாது, எல்லாமே கேள்விப்பட்டது தான். ஸோ எலிமஸான இதெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாம். வாங்கிட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இருக்கிற ஹைப்புக்கு இது ஈக்குவலாக இருக்கா, இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உள்ள நுழைஞ்சதும் நிறைய வித்தியாசமான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அப்பளம் மாதிரி இருக்கு இல்லையா, பட் இதை வந்து ஸ்வீட் பம்ப்கின்ல, அதே மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோவில், அதிலலாம் வந்து செஞ்சுருக்காங்கம்மா. ஸோ அந்த கலரே பாருங்கள், பர்பிள் கலரில் இருக்கு. அப்பளம் ஃபஸ்ட் டைம் பர்பிள் கலரில் இப்போ தான் பார்க்குறேன். வந்துட்டு ஸ்வீட் பம்ப்கின் இதை தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இது ஒன்று எடுத்துக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 200 yen. இங்கே பாருங்கள், நம்ம பிடிஎஸ் ஜின் இருக்கார், அவங்க பேர்லேயே வந்து ஜின் ராமன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ராமனும் வந்துட்டு கொரியாவில் ஒரு பாப்புலரான ஒரு என்ன சொல்கிறது நூடுல் வகை தான். இங்கே ஜப்பான்லேயும் பாப்புலர் தான், பட் அவங்க பேர்லேயே இங்கே ஒரு பிராண்ட் இருக்குது. சரி இது வாங்கலாமா? ஆனால் இங்கே எல்லாமே நிறைய கலர் கலராக பேக் பேக்காக இருக்குது. ரைஸ் நூடுல்ஸ் அப்படின்லாம் எழுதியிருக்கு. இது வந்து நிறைய எழுதியிருக்கு, கொரியன் ஸ்டைல் ரைஸ் நூடுல்ஸா, இது ஸ்பைஸியாக இருக்குமா, அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கு. கடையிலேயே வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, top 10 நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து இந்த பிடிஎஸ் ஜின் ராமன் வந்து பார்த்திங்கன்னா number 8 இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், number 8 எடுப்போமா, இல்லைன்னா number 1 என்ன இருக்குன்னா இதோ இந்த நூடுல்ஸ் தான், கராகி சம்யங்னு எழுதி இருக்கு. இந்த நூடுல்ஸ் தான் வந்துட்டு இந்த நூடுல்ஸ் தான் வந்து டாப்பஸ்ட் நூடுல்ஸ், அந்த மாதிரி இருக்குது, top 1 ரேட்டிங்கில் இருக்குது. பேசாமல் இதை வாங்கிடலாமா, இது ஒன்று எடுத்துக்கிறேன். இது நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். எப்படியும் இது வீட்டுக்கு போய் நம்ம குக் பண்ணி தான் சாப்பிட்ணும், இப்போ இமிடியேட்டாக சாப்பிட முடியாது. ஸோ இது நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பிடிஎஸ் ஸ்நாக்ஸ்ன்னு தனியாக வீடியோவே போடலாம் போல். நுழைஞ்சதுலேருந்தே ஃபுல்லாக எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. பிடிஎஸ் ஃபியூஷனில் தான் இருக்குது எல்லா ஸ்நாக்ஸுமே. ஸோ இது ஃபுல்லாகவே நூடுல்ஸ் செக்ஷன். இந்த சைடு வந்து இது ஏதோ பாஸ்தா மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. ஏதோ ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது தான் போல். இது வேணால் ஒன்று வாங்கி பார்க்கவா, என்னன்னு தெரியல. பிங்க் ராக்கெட்டுனா பிங்க் பாக்கெட்டுன்னு ஏதோ எழுதி பாஸ்தா தான் போல. எப்போக்கி எப்போக்கி சீஸ் ரப்போக்கி, இது நல்லா இருக்கு. சீஸ் ரப்போ கிலோ சின்ன பேக்கெட் இருக்குமா, அதுவும் வேற தெரியல. ஆமா, கொரியன்ஸ் மோஸ்டா கொஞ்சம் ஸ்பைசியா தான் இருக்கும் அவங்க ஃபுட் எல்லாம். இங்க ஜாப்பனீஸ் ஃபுட் எல்லாம் கொஞ்சம் பிளெயினா இருக்கும், பட் கொரியால நல்ல காரசாரமா இருக்கும். இங்க நிறைய ஃபுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைசியா தான் இருக்கும் போல. கொரியன் ஃபுட்ஸ்னாலே கொஞ்சம் ஸ்பைசி அதிகமா தான் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த செக்ஷன் எல்லாமே வந்து இந்த ஸ்பைசி இதுவாக தான் இருக்குது. மேபி இது வந்து ஸ்பகட்டியா இல்லைன்னா நூடுல்ஸா என்னன்னு தெரியல. இதை வந்து சூப்பர் ஹாட் அண்ட் ஸ்பைசி, இது பார்க்க இந்த மாதிரி இருக்குது, பாஸ்தா மாதிரி இருக்குது உங்களுக்கு, பட் நல்லா ஹாட் கலரில் இருக்குது. எல்லாம் நம்ம பிடிஎஸ் ஜின்னு ராமன் நிறைய பார்த்தேன். ஸோ இது எடுக்கலாம்னு சொல்லிட்டு இதை எடுத்திருக்கேன். இதை ஒன்று எடுத்துக்கிறேன். இதோ இந்த இந்த நூடுல் கலர்லாம் பாருங்கள், பிளாக் கலரில் இருக்குது. இங்கேயே ஸ்பைசி லெவன் தான் டேபிளில் கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்கினது என்னது, 7th பிளேஸில் இருக்குது.
அடுத்தது வந்து சாஸ் எல்லாம் இருக்கு, நீங்க பாருங்க, ஸ்வீட் அண்ட் சேவரி சாஸ் இது ஏதோ பிம்பாப் சொல்லிட்டு பீஃப்லாம் இருக்கும் போல, ரோஸ்டட் பீஃப்லாம் இருக்கும் போல. இது பாருங்க கோச்சுஜாங், இதெல்லாம் என்ன சொல்றேன், கொரியனை ஃபாலோ பண்றவங்களுக்கு இதெல்லாம் இந்த ஃபுட்டெல்லாம் தெரியும், கோச்சுஜாங் பிம்பாப். அதனால சொன்னேன் பிபிம்பாப், பிம்பாப் இல்ல பிபிம்பாப். அண்ட் இது வந்து ஃபேமஸான கொரியன் டீ, ஆங்க கொரியன் டீ இது. ஸோ நம்ம ஊர்லலாம் இஞ்சி அது மதுரம் போன்ற மூலிகை பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்த்தேன், இஞ்சி அப்புறம் டேட்ஸு பீட்ரூட்டு என்னென்னமோ போட்டிருக்காங்க இந்த டீயில். இது ஃபேமஸான டீ போல இது. ஓ எவ்வளோ பெரிய கேண்டி. ஓகே இப்போ நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் செக்ஷனில் இருக்கோம். இங்கே நீங்கள் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பாருங்கள், எதுலேயுமே வந்து கோக்கு பெப்சி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. உலகத்துலேயே கொரியாவில் மட்டும் தான் வந்துட்டு அவங்களே தயாரிக்கிற ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் அவங்க ஊரில் வந்து கிடைக்கும், அதாவது அவங்க ஊர் பிராண்ட் மட்டும் தான் அவங்க ஊரில் கிடைக்கும். கோக்கு பெப்சி அந்த மாதிரி வேர்ல்ட் ஃபேமஸ் பிராண்டெல்லாம் வந்து இங்கே பார்க்க முடியாது. ஸோ அதுவே ஒரு யூனிக்னஸாக படுது. இதெல்லாம் பாருங்கள் ஃபேண்டா பாட்டில் மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் வேறு பேர் டேம்ஸ் ஜீரோன்னு இருக்குது, அவங்க ஊர் பேரெல்லாம் இருக்குது. கோகோனட், கோகோனட் மில்க், கோகோ பாம்னு இருக்குது. இந்த ட்ரிங்கெல்லாம் அழகாக இருக்குல்ல, ட்ரிங்க்ஸு இதை எடுத்துக்குவா, இதை ஒன்று எடுத்துக்கிறேன் ட்ரிங்கில் ஒன்று எடுத்து. இது பாருங்கள், இதுவுமே வந்து பாருங்கள் பிடிஎஸ் ட்ரிங்க்கு, காஃபி போல் பிளாக் காஃபின்னு நினைக்கிறேன் இது. வா இதை எடுத்துக்குவா பேசாமல், இல்லை இதை எடுத்துக்குவா, எது எதை எடுத்துக்க, பர்பிள் எடுத்துக்குவோம். ஓகே இது ஒன்று எடுத்துக்கிறேன் பிடிஎஸ்க்காக. இதுவுமே அந்த மாதிரியா, இங்கே என்ன ஓ ஓ இந்த கொரியாலேயும் இந்த சத்துமாவு கான்செப்ட்லாம் இருக்கும் போல, இது சத்துமாவு மிக்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஆமாம் நானே சொல்லிக்கிறேன். ஆமாங்க அது டீங்க, டீ பட் ஆனால் சத்துமாவு டீங்க, ஹெல்தி. இது வாங்கி கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு, பாதாம் பீனட் இதெல்லாமே நல்லது தானே, வால்நட்டு சாக்கோ ரோல், அது சாக்கோ பை மாதிரி. ம், இது வந்து கொரியன் சாக்கோ பை, சாக்கோ பி இல்லை சாக்கோ பை இது இல்லை சாக்கோ பை. இதுவும் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, இதை எடுத்துக்கிறேன். அப்புறம் கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லி மாதிரி இருக்குது, பட் ஆனால் இது வந்து ஸ்பெகட்டி, ஜெல்லி ஸ்பெகட்டி. ஆமாம் இதெல்லாம் புளிப்பு, புளிப்பு மிட்டாய்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி, பட் ஆனால் இது வந்து பார்க்கவே வித்தியாசமாக இருக்குல்ல. இதோ இது மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம் பாருங்கள், ஜெல்லி மிட்டாய்னு சொல்லுவோம், அது வேறு வேறு ஷேப்பில் பார்த்துருப்போம், ஸ்டார் ஷேப்பு அந்த மாதிரிலாம். அதில் ஆனால் இது பாருங்கள், ஏதோ பாம்பு, பாம்பு மாதிரி இருக்குது, ஏதோ குடல் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு பேர் வந்து ஸ்பகட்டி ஜெல்லி. ஸோ இதை எடுக்க போகிறேன். இது என்னது, இதுவுமே இது ஸ்பூக்கி ஸ்நாக்ஸு கிருஷி. இது பாரு ஸ்பூக்கி ஸ்நாக்ஸ், இதுவுமே ஜெல்லி தான், பட் ஆனால் பிளாக் கலரில் இருக்குது. பிளாக் கலர் இப்போ ரொம்ப ரேரு ஸ்நாக்ஸ்லாம் பிளாக் கலரில் பார்க்குறதுக்கு. கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்ஷ்மெலோலாம் இருக்குது. மார்ஷ்மெலோலே ஒன்று ரெண்டு மூணு மூணு ஃப்ளேவர்ஸில் இருக்குது. இது பாருங்கள் டபுள் ட்விஸ்ட் தான். எப்போவும் மார்ஷ்மெலோனா அந்த மாதிரி ரெகுலர் ஷேப்பில் தான் பார்ப்போம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எடுத்துக்கிறேன். அப்புறம் வேறு என்ன, வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா, இது சாக்கோ பி மாதிரி தான் இதுவுமே வந்து, பட் ஆனால் கலர் ரெட் கலரில் இருக்குது, மேபி ஸ்வீட் பொட்டேட்டோவில் பண்ணியிருப்பாங்களோ இல்லாமல் சாக்கோ பை மாதிரி. இது ஒன்று எடுத்துக்குவா. வேறு என்ன, இதை இது வந்து காஃபி கேண்டீன்ட்டு இருக்குது, மேபி நம்ம நம்ம ஒரு காஃபி காஃபி பைட் இருக்குல்ல அந்த சாக்லேட் மாதிரி இருக்குமோ நம்ம. அடுத்து சாக்கோ ஸ்டிக் ஒன்று எடுத்துக்கிறேன், இதுவுமே ரொம்ப ஃபேமஸான ஸ்நாக்ஸ் தான். அப்புறம் பட்டர் வேஃபிள்ஸு, வேறு என்ன, இது சாக்லேட் குக்கி, இது ரெகுலராக தான் இருக்குது. இது பாருங்களேன் ஸ்வீட் பொட்டேட்டோட்டை இது பண்ணியிருக்காங்க, சிப்ஸ் பண்ணியிருக்காங்க, பேக்கிங்கும் பர்பிள் கலரில் செம்மையாக இருக்குது. இதை வாங்குகிறோம், ஒன்று எடுத்துக்கிறேன். வேறு
நிறைய எடுத்துட்டேன் போலே. ஷ்ரிம்ப் வச்சு ஏதோ பண்ணியிருப்பாங்க போல. ஸ்நாக்ஸ், இது வந்து ரோஸ்டட் கோகோனட் சிப்ஸ் தான். நல்லா வித்தியாசமாக இருக்கு. அப்புறமா இந்த சைடு, இந்த சைடு வந்து ஃபுல்லாக நோரி தான் இருக்கு. அதுலேயே என்ன சொல்கிறது, உதிர்த்தது அது ஷீட் ஷீட்டாக இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. பெரிய சைஸ் வாரியா இது சுசி பண்ணுறதுக்கான ஷீட்டு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. எடுத்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அவங்கெல்லாம் பாருங்கள். அப்படியே ரைஸுக்கு மேலே கீரை சாதம் மாதிரி போட்டு தத்துடுறாங்க. மேலே அந்த சசமி டாப்பிங் போட்டு, எள்ளு டாப்பிங் போட்டு, இல்லைனா எள்ளு இல்லைனா முட்டையை வச்சுட்டு அரிசி வச்சு சாப்பிட்றாங்க, சாதம் போட்டு சாப்பிட்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான கிம்ச்சி செக்ஷனில் இருக்கேன். அது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் ஊருக்காக தான் வந்துட்டு கொரியாவில் வந்து கிமிச்சின்னு சொல்கிறது. ஸோ அதில் நிறைய பாக்ஸஸில் இருக்குது. குக்கமர் எல்லாமே, எல்லா வெஜிடபிள் கலந்தது. இது மேபி கொஞ்சம் ஸ்பைசி அதிகமாக இருக்குமோ என்னன்னு தெரியல. கலர் பயங்கரமாக இருக்குது, பார்க்கவே அப்படியே நாக்கு ஊறுது. இது நிறுத்துறவா? இது என்னது, இது என்னது, சாசேஜா இருந்தாலும் அதையும் எப்படி பேக் பண்ணி வச்சிருக்காங்க? அப்புறம் இந்த சைடு ஹனி லெமன் டீலாம் இருக்குது, பார்க்கவே செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் பாட்டிலே சூப்பர். இப்படியே குடிக்கலாமா? இங்கே நிறைய சோய் சாஸ் எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சோய் சாஸ், சில்லி சாஸ்லாம் கிடைக்குங்களா இல்லையா? இங்கே பாருங்கள் மிளகா பொடிலாம் கிடைக்குது. கீழே ஃபுல்லாக மிளகாய் தூள் தான், வேரியஸ் கலரில் இருக்குது. அதுதான் 700 ரூபா, 700 ரூபா. பட் எவ்வளோ எந்த அளவுக்கு ஸ்பைஸியாக இருக்குன்னு தெரியல. அதுதான் சொல்கிறேன், நம்மளால் தாங்க முடியுமான்னு தெரியல. இந்த கடையிலே கிட் செக்ஷன் போல டாய்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க இது ஏதோ கேமரா மாதிரி இருக்கு. இப்படி ஒன் ப்ரெஸ்ல வந்து எல்லாமே வந்துருக்கு, அந்த மாதிரி இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம்ல, இது ஒரே ப்ரெஸ்ல இப்படி பண்ணிடலாம். அதுக்காக இது ஓகே, அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இது பாருங்க, இது நம்ம ஒரு மைக்ரோ டிபென்சில் ஞாபகம் இருக்கா, அந்த கான்செப்ட். இதுலேயே எல்லா கலரும் இருக்குல்ல, என்ன கலர் வேணுமோ அது இப்படி லோட் பண்ணி, அது இப்படி லோட் பண்ணி எழுதுறது. ஸ்கெட்ச் பென் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது ஹைலைட்டர் மாதிரி இல்லை, ஹைலைட்டர் எழுதி இருக்குது. ஒன்றுக்கு கீழே ஒன்று போட்டு இப்படி எழுதுறது, அதே மாதிரியே 2-3 இருக்குது. இங்கே எல்லாமே ஸ்கெட்ச் கலர் பென்சில்ஸ் தான். ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது பாருங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டு ப்ளூ எல்லோ இந்த மாதிரி எல்லா கலர் அது மாதிரி அவ்வளோதான். இதை மட்டும் இது மாதிரி இந்த மாதிரி இது லாஸ்ட்டு, அதனால் அதை எடுத்துகிட்டு போகணும். இது மூடி க்யூட்டான ஐஸ்கிரீம். இந்த ரோபோ பெட்ஸாக்கா இப்போ பாருங்கள். எவ்வளோ குட்டியாக்கிட்டேன் பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை, பைப்பு தான். பட் அழகாக இருக்குது, மேலே ஒரு ரோபோ மாதிரி வச்சு. இது ஏதோ ஃப்ரிட்ஜஸ் மாதிரி இருக்குது, ஸ்லைமோ ஏதோ ஜெல்லியாக தான். இது ஸ்பூன் மாதிரி தானே இருக்குது, பட் இது சாக்லேட்டு, ரெண்டு கலரில் இருக்குது. இது ஏதோ ஃப்ரோசன் எழுதி இருக்குது. இது பாருங்கள், இது ரொம்ப ஃபேமஸான கொரியன் சாக்லேட்டு ஸ்நாக்ஸ். இது எடுத்துக்கோன்னு இதோட முடிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஷாப் பண்ணிட்டேன், ஃபுல்லு பேக். இது ஏதோ குட்டியாக இருக்குது, இது என்னதுங்க?
அடுத்து இதே கடையில் இன்னொரு செக்ஷனில் இருக்கும். இதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கேபாப் தான். இதெல்லாம் வந்து ஸ்கேலு ரூலரு, பட் இதில் ஃபுல்லாக கேபாப் ஃபேமஸானவங்க எல்லாம் இருக்காங்க. எனக்கு யாரும் தெரியல, பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து என்ன புக் மார்க்கா, புக் மார்க்கு கீ செயின் இந்த மாதிரி நிறைய இருக்கு. எல்லாம் இது பாருங்க ஆல்பம். இங்க இருக்கு பாருங்க, இந்த மாதிரி வச்சுக்கலாம். வேகன் மாஸ்க் கூட இருக்கு, நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. நான் இதை ட்ரை பண்ணி தான் பார்க்க போறேன். லாவெண்டர் மாஸ்க் இப்போ வாங்கியிருக்கேன். இதுலேயும் நிறையா இருக்குது, அவகேடோ, கிரேப் ஃப்ரூட்டு. இதெல்லாம் எனக்கு தெரியல, இதெல்லாம் இன்னும் ஃப்ரூட்டுமே தெரியல. கீழே இன்னும் பார்த்தீங்கன்னா பம்ப்கின் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது, நிறைய மாஸ்க் இருக்குது. கொரியன் ஸ்கின் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது எவ்வளோ க்ளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கின் கேர் ப்ராடக்டை வாங்கி நம்ம ட்ரை பண்ணிப்போம். கொரிய நாட்டை ஆகுறேனோ இல்லையோ, நான் போடுறேன் கொரியன் ப்ராடக்ட் அவ்வளோதான். கன்சீலர்லாம் இருக்கு. ஓ, ஒரு ட்ரை பண்ணலாம் போலங்க. லிப்ஸ்டிக்கு நிறைய இருக்கு, ப்ரைமர். நெக்ஸ்ட் டைம் வரும். இதுக்கா இது ட்ரை பண்ணுறதுக்காக இன்னொரு தடவை வரணும் போல. நிறைய இருக்கு. ஸோ நம்ம கொரியன் மார்க்கெட்டில் ஷாப் பண்ணி வந்த திங்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். டைம் டு டேஸ்ட் எவ்ரி திங். என்ன தெரியுமா, மார்ஷ்மெல்லோ. மார்ஷ்மெல்லோ என்னோடய ஃபேவரட் தானே. ஸோ அந்த இந்த ட்விஸ்டட் மார்ஷ்மெல்லோ இதை தான் வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம். காட்டு திறக்கும் போதே செம்மையாக ஸ்மெல் வருது, வாசனை வருது. இது எப்படி ட்விஸ்ட் பண்ணியிருக்கு பாருங்கள், மார்ஷ்மெல்லோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணி அம்மா கொஞ்சம் கொடு. ஃபஸ்ட்டு பபுள் கம் மாதிரி ஃபீல் ஆகுது, ஆனால் அது வந்து மார்ஷ்மெல்லோ தான். அந்த ஸ்மெல்லுமே பபுள் கம் ஸ்மெல் தான் வந்துச்சு. ஸ்மெல் நல்லா இருக்குல்ல. அடுத்து இந்த அப்பளம் மாதிரி இருக்கு இல்லையா, இதை டேஸ்ட் பண்ணலாம். இது வந்து பம்ப்கினில் செஞ்சுருக்க அப்பளம். எங்கேயாச்சும் எக்ஸிபிஷனுக்கு போனால் தான் நல்லா பெரிய அப்பளமாக கிடைக்கும் அந்த மாதிரி. இது நல்லா பெருசாக இருக்குது. ஸோ அடுத்தது சாக்கோ பை. இதை ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் த ரியல் சாக்கோ பை. மூணு லேயராக இருக்குது, மேலேயும் கீழேயும் வந்து கேக் அந்த லேயர், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீம், ஒயிட் க்ரீம் லேயர் அந்த மாதிரி இருக்குது. கிருஷியோட ஃபேவரட் சாக்கோ பை. ஸோ இந்த சாக்கோ பையிலேயே வந்துட்டு அந்த ரெட் கலரில் இருந்துச்சு இல்லையா, மேபி இது ஸ்வீட் பொட்டேட்டோன்னு நினச்சி வாங்கினேன். இதை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இது குட்டியாக இருக்குது, பட் ஆனால் இது சாக்லேட் கலரில் தான் இருக்குது. லைக் தி சேம் கலர். ஆ சேம். யா, பட் நாட் ஜீரோ. நல்லா இருக்கு. இது வந்து மோச்சியில் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டிக்கி ரைஸ் ஃப்ளோர் அதில் பண்ணியிருக்காங்க. சாக்லேட் கோட்டிங் மேலே இருக்குது, ஸ்டிக்கி ரைஸ் ஃப்ளோர். உள்ளார வந்து பார்த்திங்கன்னா அந்த வெனிலா க்ரீம் மாதிரி இருக்குது. அண்ட் இது நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யூஸ்வலாக அந்த மாதிரி சாக்கோ பையில் வந்து இந்த மாதிரி கேக்கு
அந்த லேயர் தான் இருக்கும். அதுக்கு பதிலாக வந்து அந்த ஸ்டிக்கி ரைஸ் ஃப்ளோர் லேயர் கொடுத்துருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா உள்ளார இருக்கிறது வந்து பீனட் பட்டர் க்ரீம் இருக்குல்ல, அந்த க்ரீம் பீனட் க்ரீம் இருக்குது, நல்லா இருக்குது. திஸ் ஒன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, டூ குட். This is very good. அடுத்தது இந்த பிங்க் ட்ரிங்க் டேஸ்ட் பண்ணுவோமா? கோலா சவுண்ட். யா, லைட்டா சோடா இருக்கு, பட் டேஸ்ட் சூப்பரா இருக்கு, செம்ம ஃப்ளேவரா இருக்கு இந்த ட்ரிங்க். இந்த பீச் ஃப்ளேவர் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு, செம்ம ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. இது இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோமா? இது வந்து ஸ்பெகட்டி கேண்டி. ஸ்பெகட்டி கேண்டி. This is very long. Yeah, we need to bite it. Whoa, this is அவ்வளோ நீளமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த பேக் ஃபுல்லாக இருக்கு. ஸோ இதை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சோர் பைட்டன் இந்த சிலையா, ஸோ அது நல்லா லைட்டாக புளிப்பாக தான் இருக்கு. ஸோ யூ லைக் இட்? அப்பா ஃபஸ்ட்டு பைட் ஒன்றும் தெரியாமல் சாப்பிட்டுட்டேன், செகண்ட் பைட் புளிக்குது. இது வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸ். இந்த பேக்கே ரொம்ப பர்பிள் கலர்ல செமையா இருந்துச்சுல, இதை ஓபன் பண்ணிடலாம் அப்ப. சிப்ஸுமே பாருங்க, பர்பிள் கலர்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆசம். ஆசம். ரொம்ப செம்மையா இருக்கு. உள்ள உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ செஞ்சுருக்காங்க, ஸ்வீட் பொட்டேட்டோவில் செஞ்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. விட்டால் நாங்கள் இப்போவே இந்த பேக்கெட்டை காலி பண்ணிடுவோம், அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. ஆசம். ஆசம். ஆக்சுவலாக உப்பு போட்டு தான் செஞ்சுருக்காங்க, பட் ஆனால் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவிலேருந்து லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ் வரும்ல, அது கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இது ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து இந்த மஷ்ரூம் சாக்லேட், இதை சாப்பிடலாம். That is my favorite. Your favorite? Yeah, it's chocolate color. Chocolate with the biscuit. Hey, இது பார்க்க க்யூட்டா இருக்கு. மஷ்ரூம் மாதிரி இருக்கு. ஸோ மேலே அந்த சாக்லேட் இருக்கு, கீழே வந்து பிஸ்கெட்டு. நீ சாப்பிட பார்க்கலாம். பிஸ்கெட் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கு. அந்த பிஸ்கெட்டுக்கு மேலே சாக்லேட். குட்டீஸ்க்கு பிஸ்கெட் சாக்லேட் ரெண்டுமே பிடிக்கும். அது ரெண்டுமே சேர்த்து இந்த மாதிரி பேக்கில் கொடுத்தா பேக் காலியாகிறது தெரியாது. ரொம்ப பிடிச்சிருக்குல்ல கிருஷி உனக்கு? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சாக்லேட்டோட டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பர் சூப்பர். அடுத்து சாக்கோ ஸ்டிக், இது பார்க்கலாம். சாக்கோ ஸ்டிக் எல்லா ஊர்லேயும் கிடைக்கும், பட் இது கொரியாவில் ஃபேமஸான சாக்கோ ஸ்டிக். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இது நல்லா தின்னாக இருக்குது. இந்த சாக்கோ ஸ்டிக் கிடையாது, என்னன்னு தெரியலையே, சாக்கோ ஸ்டிக்குன்னு நினச்சோம். உப்பாக இருக்குது இது ஃபுல்லாக. ஸோ இதுவுமே ஒரு சிப்ஸ் மாதிரி தான், பட் இது நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அடுத்தது இந்த பிடிஎஸோட பிளாக் காஃபி, இதை குடிச்சு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இரு. ஓகே, குடிச்சு பார்க்குறேன். லைட்டாக சுகர் போட்டிருக்காங்க, காஃபி ஸ்மெல் சூப்பராக இருக்குது, பட் எனக்கு ஆனால் பிளாக் காஃபி குடிச்சு அவ்வளோ பழக்கம் இல்லை. லாஸ்டா, லாஸ்டா என்ன டேஸ்ட் பண்ண போகிறோம்னா நோரி ஷீட். இங்கே ஜப்பான்லேயும் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம், நாங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம். வாவ், நல்லா இருக்கே, இங்கே பாருங்க எவ்வளோ தின்னாக இருக்கு. இது வந்து ஒரு ஷீட் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக, அவ்வளோ தின்னாக இருக்கு பாருங்க. இது அப்படியே சிப்ஸ் மாதிரி சாப்பிட்றலாம். அவ்வளோ ஸ்மெல் தான், மற்றபடி சாப்பிட்றோம். ரைஸ் கூடலாம் ரேப் பண்ணி சாப்பிட்றோம். எனக்கு போதும். எல்லா ஸ்நாக்ஸும் சூப்பராக வித்தியாசமாக இருந்துச்சு.
நாங்கள் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். எந்தெந்த ஸ்வீட் எவ்வளோ எவ்வளோ நல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலேயே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே ஜாப்பனீஸ் ஸ்நாக்ஸே வந்து பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு, எல்லாமே புதுசாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ கொரியன் ஸ்நாக்ஸு இதுவுமே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் என் சாக்கோ பையே வந்துட்டு அந்த ஸ்டிக்கி ரைஸ் ஃப்ளோரில் பண்ணது ரொம்ப இன்னோவேட்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்டு ஸ்வீட் போட்டியில் அந்த சிப்ஸ் பண்ணது, அதை அந்த பர்பிள் கலர்லேயே பண்ணது, அதுவுமே வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக சூப்பராக இருந்துச்சு. அண்டு ஒவ்வொரு ஸ்நாக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அந்த ராப்பே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த பர்பிள் கலர், மெயினாக அந்த பர்பிள் கலர்லாம் பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்டு இங்கே ஜாப்பனீஸ் ஸ்நாக்ஸுக்கும் இந்த கொரியன் ஸ்நாக்ஸுக்கும் என்னால் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸும் பார்க்க முடிஞ்சுது. மெயினாக அந்த சாக்கோ பெய், அதுக்கப்புறம் அந்த மஷ்ரூம் மாதிரி இருந்துச்சுல, அந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து இங்கே ஜாப்பனீஸ் சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் ஜாப்பனீஸ் ப்ராடக்ட் அது, நாங்கள் வாங்கிட்டு வந்தது வந்து இந்த கொரியாலேருந்து வந்த ஸ்நாக்ஸ். அது டெக்ஸ்சர் வைஸ் எல்லாம் சிமிலராக இருந்தாலும் டேஸ்ட் மேபி வித்தியாசப்படலாம். கிருஷி, உன்னோட ஃபேவரட் ஸ்நாக் எது இன்னைக்கு சாப்பிட்டதுல? சிப்ஸ். அவனுக்கும் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸ் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். சூப்பராக என்ஜாய் பண்ணோம் நாங்கள் எல்லா ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டு. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, கொரியன் ஃபேன்ஸ் நிறையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி என்னென்ன கொரியன் ஃபுட்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் Tata friends, take care and bye from Preeti and Krishi.